மியான்மரில் போராட்டம் நடத்தும் அப்பாவி மக்களை இராணுவம் சுட்டுக் கொள்வதற்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. இராணுவ ஆட்சிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐநா சபையின் சிறப்பு தூதர் கிறிஸ்டன் ஷானர்பர்க்னு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மியான்மரில் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக இராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதல் குறித்து அந்நாட்டின் துணை இராணுவ தளபதியுடன் பேசியதாக கூறினார். இராணுவ அரசு கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என அவரிடம் எச்சரித்ததாக அவர் தெரிவித்தார். மியான்மரில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இராணுவம் நேற்று நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 38 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.